கிரியேட்டிவ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, சின்ன வெங்காயம் குட மிளகாய் சாதம். சின்ன வெங்காயம் குட மிளகாய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தோமா? சின்ன வெங்காயம் குட மிளகாய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் ஒரு கப்பு, சின்ன வெங்காயம் 20-25 நம்பர், குடமிளகாய் ஒரு நம்பர், மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த சின்ன வெங்காயம் குட மிளகாய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பேசிக்காக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வீட்டில் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணியிருப்பீங்களே, அதில் பர்டிகுலராக இந்த சின்ன வெங்காயம் 2 பூண்டு குட மிளகாய் போட்டு நீங்கள் டாஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்டுன்னு வீட்டில் பண்ணிடலாம். அதிகபட்சம் இந்த மாதிரி ரெசிபி வந்து ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக பண்ண முடிய ரெசிபி. அதே டைமில் அதிகமான ஸ்பைசஸ் போட்டு இதில் யூஸ் பண்ண போகிறதில்லை, வெறும் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இங்கே ரைஸ் வந்து நான் இந்த ரெசிபிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அரிசியை வந்து அந்த சாதம் வெடிக்கும் போது நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். எப்பயுமே வந்து நீங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி வெட் ரைஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 95% கரெக்டாக வேக வச்சு எடுத்துருக்கணும், ஒரு 5% முன்னாடி எடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாதம் டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நீங்கள் பொன்னி ரைஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை சீரக சம்பா சாதம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த பேன் வந்து கொஞ்சோண்டு ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக கடுகு தாளிப்பாக போடுறோம். இந்த கடுகு போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே போடுறோம். இந்த பூண்டு எதுக்காக யூஸ் பண்ணால், அந்த வெங்காயத்தை டாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பூண்டு போடுறோம். பூண்டு ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம், இல்லை இந்த மாதிரி பெருசாகவும் போடலாம். அதே மாதிரி இந்த வெங்காயம், இந்த இடத்துல இந்த வெங்காயம் இந்த பூண்டு வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் டாஸ் பண்ணிடலாம். இப்போ கடுகு போட்ட உடனே இந்த வெங்காயம் இந்த பூண்டு நீங்கள் போட்டு ஐஸ்லையும் வச்சு நல்லா டாஸ் பண்ணுங்கள். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கு பிறகு வந்து அடுத்த ஸ்டேஜ் போகலாம். ஸோ இந்த மாதிரி வேகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, உங்களுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த காஞ்ச மிளகாய் வந்து இது மாதிரி உடச்சி போடுறோம். காரம் வேண்டாம்னா நீங்கள் முழுசாக அப்படியே போட்டுடலாம், சரிங்களா? இப்போ இந்த வெங்காயம் இந்த பூண்டு ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வருது. இந்த மாதிரி வதங்கி வர டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பில, அதுக்கப்புறம் இந்த குடமிளகாய். இந்த குடமிளகாய் பாருங்கள், இந்த குடமிளகாய் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கட் பண்ணும் போது இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கோம், அதாவது பேட்டன் சொல்லுவாங்க, இந்த கட்டிங் பேர் வந்து பேட்டன் சொல்லுவாங்க. உள்ளே பர்டிகுலராக வந்து அந்த குடமிளகாய் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் ஒரு ஸ்கின் ஒன்று இருக்கும், அதாவது அந்த தோல் மாதிரி இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீல் பண்ணிடும். அது எதுக்காக அப்படி பண்ணோன்னா அது காரத்தோட தன்மை வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து அந்த உள்ளே இருக்க அந்த ஒயிட்கல் இருக்க லேயரை கட் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் வெங்காயம் அந்த பூண்டும் ஒரு 60-70% அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குடமிளகாவை கடைசி இங்கே போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். இதோட உப்பு தேவையான அளவுக்கு, இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச சாதம் இருக்குல்ல இந்த சாதத்தை தேவையான அளவுக்கு மேலே போடுறோம். இதுக்கப்புறம் இந்த மிளகுத்தூள், சரிங்களா? இந்த மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இந்த மிளகுத்தூள் வந்து நீங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, இந்த மாதிரி சாதம் போட்ட பிறகு கடைசியாக போடணும். ஏன்னா இந்த மிளகுத்தூள் இந்த மாதிரி ட்ரை ரெசிப்பியில் வந்து நீங்கள் பேனில் போட்டு டாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க தான் இப்படி பண்ணுறோம். இதுக்கப்புறம் கடைசியாக இதெல்லாம் போட்டு இப்படி டாஸ் பண்ணுறோம்.
ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு குடம்பா வச்சு டாஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரமாக கிடைக்கும். இப்போ ரெடியான இந்த ரெசிபியை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த சின்ன வெங்காயம் குடம்பக்காய் சாதம் எப்படி பண்றது எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்ல, இந்த ரெசிபி வந்து நீங்க சூடா ரெடி பண்ணி முடிச்ச உடனே சாப்பிடணும். எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நீங்க வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சூடா சாப்பிடணும் சொல்லி ஆசைப்படுவீங்களோ அதே மாதிரி தான் இது சவுத் இந்தியன் ஸ்டைல பண்ற ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான். சட்டன் பண்ணிடலாம் அதிகபட்சம் 3 நிமிஷத்துல. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ரெசிபி எப்படி பண்ண எல்லாம் தெரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பாபா, டேக் கேர்.